வணக்கம், நான் மனோகரன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ்னு செவன்த் குஷின், ப்ரூவ் பை த வெக்டர் மெத்தட் தட் த பேரலோகிராம் ஆன் த சேம் பேஸ் அண்டு பிட்வீன் த சேம் பேரலல் ஆர் ஈக்குவல் இன் ஏரியா. அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேரலோகிராம் ஒரு இணைகரத்தினுடைய இந்த இடத்துல சேம் பேஸ் அதாவது இந்த இடத்துல அடிப்பக்கமும் அதனுடைய எதிரெதிர் பக்கங்களும் வந்து நமக்கு பேரல் இணையாக இருந்தது அப்படின்னா அதாவது இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக புரியுங்க. நீங்க இந்த டாட் டாட் லைன் போட்டுருங்களே அது விட்டுருங்க, அது முன்ன விட்டுருங்க. ஏபிசிடி இதை மட்டும் கவனிங்க, ஏபிசிடி இது வந்து ஒரு பேரலோகிராமா. இந்த பேரலோகிராமுடைய ஏரியா முன்ன என்ன இருக்குதுன்னு முன்ன கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்போ ஏபிசிடினுடைய ஏரியா அப்படின்னா ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஏபிசிடினா எனி டூ சைஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ என்ன பண்ணுறோம், ஏபி வெட்ட கிராஸ் ஏடின்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த பக்கத்தையும் இந்த ஏடியும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த ஏரியானுடைய பரப்பளவு கிடைச்சது, இந்த இணைகரத்தினுடைய பரப்பளவு கிடைச்சதுங்க. இது ஏபிசிடியினுடைய பரப்பளவு கிடைச்சது. இப்போ இந்த இணைகரத்தை அப்படியே என்ன கொஞ்சம் கொஞ்சம் இது ஒரு அட்டைப்பெட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு சாப்பீஸ் பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் லைட்டாக அழுத்துனீங்கன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசிடி மாதிரி கொஞ்சம் லைட்டாக சாய்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் அழுத்துறீங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அப்போ இந்த ஏடிங்கிறது இன்னும் கொஞ்சம் அமுங்கமா ஏடி டேஸ்ங்கிற மாதிரி வந்துடும். அப்போ இந்த பக்கம் கீழே இறங்குச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், சி இன்னும் தள்ளும். அப்போ இந்த இடத்துல பிசி டேஷ் மாதிரி வந்துடுமா, இந்த பிசிங்கிறது பிசி டேஷ் மாதிரி கீழே இறங்கிக்குமா. அப்போ இந்த பக்கம் அழுத்துனீங்க அப்படின்னா இந்த பக்கம் கண்டிப்பாக தள்ளும். அப்போ ஆல்ரெடி இருந்ததுனுடைய பேஸ் என்னது, ஏபி. அதே பேஸ் தான் இப்போ புதுசாக கிடைச்ச பேரலோகிராம். புதுசாக என்ன கிடைச்சிருக்கு, ஏபி சி டேஷ் டி டேஷ். அப்போ டிங்குது டி டேஷ்க்கு வந்துடுது, இந்த சிங்குது சி டேஷ்க்கு வந்துடுது. அப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு பேரலோகிராம் எனக்கு கிடச்சிருக்கு. அப்போ புதுசாக கிடைச்ச இந்த பேரலோகிராம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இருந்த பேரலோகிராமுடைய ஏரியாவுக்கு எப்படி இருக்கும், நமக்கு ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க, அவ்வளோதாங்க. அப்போ ஏபிசிடியினுடைய ஏரியாவும் ஏபிசி டேஷ் டி டேஷ்னுடைய ஏரியாவும் ரெண்டு பேருக்கும் சமமாக தான் இருக்குதுன்னு சொல்லி நிரூபிச்சுருக்காங்க. இங்கே ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு பேஸும் ஏபி தான், இப்போ ரெண்டாவது பேரலோகிராமும் பேஸ் ஏபி தான். அப்போ மேலக்குதும் கிழக்குது ரெண்டு பேருக்கு பேரலோகிராம் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் நிறுவி சொல்லியிருக்காங்க, நமக்கு இந்த பழசுனுடைய ஏரியாவும் இந்த புதுசாக கிடைச்ச பேரலோகிராமுடைய ஏரியாவும் இணைகரத்தினுடைய பரப்பளவும் பழசுனுடைய இணைகரத்தினுடைய பரப்பளவும் ரெண்டு சமன்னு சொல்லி நிரூபித்தா கணக்கு முடிஞ்சு போச்சு. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, நம்ம அழுத்துறோம், அழுத்தும் போது இது கீழே இறங்குது, இது கீழே இறங்குது. ஆனால் பரப்பளவில் எந்த மாற்றம் இல்லை, இடம் மாறும், கொஞ்சம் பொசிஷன் தான் மாறுமே தவிர அந்த இப்போ அந்த இடம் தான் மாறுமே தவிர மற்றபடி பரப்பளவில் உள்ளுக்குள்ளே எந்த மாற்றமும் இருக்காது. அது நடைமுறையில் நம்ம பார்த்தா தெரியும், இருந்தாலும் அதை நிரூபி சொல்லியிருக்காங்க, பார்த்துக்காங்க. ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல நியூ பேரலோகிராம் நமக்கு கிடச்சிருக்கு. என்னது, பேஸ் வந்து அதே தான், சேம் பேஸ் ஏற்கனவே இருந்த அதே ஏபி தான் இது புதுசுக்கும் கிடச்சிருக்கு. ஏபி சேம் பேரல லைன், என்னது ஏபியும் பழசுக்கு இருந்துச்சு, அதே டிசிலேயே தான் நமக்கு என்ன இருக்குது, சி டி டேஸ் சி டேஸ் இருக்குது, அது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது நமக்கு ரெண்டும். அப்போ பேஸும் அதே தான், பேரல லைன் அதே தான், ஆனால் கொஞ்சம் இடம் மட்டும் கொஞ்சம் அழுத்துறதுனால கொஞ்சம் பொசிஷன் மட்டும் அந்த அந்த இடம் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதாங்க. அப்போ பரப்பளவு ரெண்டு சமன் நிரூபிக்கணும். ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் ஏபி சி டேஸ் டி டேஸ் அதாவது பழசுனுடைய பரப்பளவு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். ஏபிசிடினுடைய பரப்பளவு வந்து ஏபியும் ஏடியும் மல்டிப்ளை பண்ணால் கிடைச்சது, ரெண்டு சைடை மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு, பேரலோகிராமுடைய பரப்பளவு முன்னாடியே இருக்குது. இப்போ புதுசுனுடைய பரப்பளவு, புதுசுனது ஏபி சி டேஸ் டி டேஸ்னுடைய பரப்பளவு அப்படின்னா அந்த ரெண்டு சைடை மல்டிப்ளை பண்ணால் இந்த ரெண்டு சைடை இந்த புதுசுனுடைய ரெண்டு சைடு. அப்போ ஏபிங்கிறது பேஸ் அது ஒரே மாதிரி இருக்கும், அந்த ஏடிங்கிறது இப்போ வந்துடுது நமக்கு ஏடி டேஸ் அப்போ ஏடி டேஸுக்கு வந்துடுது. அப்போ மேலே இருக்கிற டிங்கிறது இங்கே டி டேஸுக்கு மாறிடுது. அப்போ ஏபி வெக்டர் கிராஸ் ஏடி டேஸ் வெக்டர் போட்டிருக்கோம், அப்போ ஏடி டேஸ் வெக்டர்னா இங்கே வந்துடுது. இப்போ கவனிங்க, ஏபி அப்படியே போட்டோம், கிராஸுக்கு அப்படியே போட்டோம், ஏடி டேஷ் இங்கே கவனிங்க, இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் ஒரு முக்கோண கணக்கு தெரியுதா, ஏடி டேஷ் அப்படிங்கிறது நம்ம எப்படி கூட்டிக்கலாம்னா ஏடி ப்ளஸ் டிடி டேஷ்னு போடலாமா, இந்த ரெண்டு வெக்டரையும் கூட்டினீங்க அப்படின்னா இந்த ஏடி டேஷ் வெக்டர் கிடச்சிருமா. அதாவது இந்த ரெண்டு வெக்டரையும் கூட்டினீங்கன்னா இந்த வெக்டர் கிடச்சிங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த ஏடி டேஷ் எதுக்கு ஈக்குவல்னா ஏடி ப்ளஸ் டிடி டேஷ்க்கு ஈக்குவல். அப்போ ஏடி ப்ளஸ் டிடி டேஷ் ரெண்டையும் கூட்டினா நமக்கு கிடச்சிருது. இது உள்ளக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட்லாம் அப்புறம் உள்ள மல்டிப்ளை பண்ணுறக்க, ஏபி கிராஸ் ஏடி வெக்டர் ப்ளஸ் ஏபி கிராஸ் டிடி டேஷ் வெக்டர். இப்போ கவனிங்க, ஏபிங்கிறது இந்த இடத்துல பேஸு, ரைட்டு. டிடி டேஷுங்கிறது என்னது, இந்த பேஸுக்கு அப்படியே பேரலாக இருக்க மேலே டிடி டேஷும் இந்த வெக்டரும் இந்த வெக்டரும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல்.
உங்களுக்கு தெரியும் ரெண்டு வெக்டர் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூ ஜீரோ. அதாவது பர்பெண்டிகுலராக இருந்தால் டாட் ப்ராடக்ட் வேல்யூ ஜீரோ. அது முன்னாடி பார்த்தோம், அதே ரெண்டு வெக்டர் பேரலாக இருந்ததுன்னா அதில் கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூ ஜீரோ ஆகும். அதனால் இந்த வெக்டருடைய மதிப்பு ஜீரோன்னு ஆகுது நமக்கு இந்த இடத்துல. அப்போ அது விட்டுட்டிங்கன்னா மீதி என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் ஏடி வெக்டர். அப்போ ஏபி வெக்டர் கிராஸ் ஏடி வெக்டர் எங்கே குறிக்குது, ஏபி வெக்டர் கிராஸ் ஏடி. ஏடினா பழசு தானே, இங்கே மேலே போட்டது ஏடி டேஸ்னால் புதுசு. இப்போ ஏடிக்கு வந்துருச்சு, அது அப்படின்னா என்னது பழசுக்கு வந்துருச்சான். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த பழசுனுடைய ஏரியாவும் இந்த புதுசாக கிடைச்ச இந்த பேரலோகிராமுடைய ஏரியாவும் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் தான். அதாவது ஓல்டு பேரலோகிராமுடைய ஏரியாவும் நியூ பேரலோகிராமுடைய ஏரியாவும் ரெண்டும் சமமாக தான் இருக்கும் நமக்கு. அதுதான் இந்த இடத்துல வச்சுருக்கோம், பார்த்துக்காங்க. ஸோ அடுத்த எய்த் சம்மில் பார்த்திங்க அப்படின்னா, இஃப் ஜி இஸ் எ சென்ட்ராய்ட் ஆஃப் ட்ரையங்கிள் ஏபிசி, ஜி என்பது முக்கோணம் ஏபிசியினுடைய இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ராய்டு, சென்ட்ராய்டு அப்படின்னா இந்த இடத்துல நடுக்கோடு சந்தி அப்படி மாதிரி நம்ம வச்சுக்காங்களே. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த சி என்பது முக்கோணம் ஏபிசியினுடைய இந்த இடத்துல பார்த்தா நடுக்கோடு சந்தி சென்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் என்ன ப்ரூஃப் சொல்கிறாங்கன்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஜிஏபி, இங்கே கவனிங்க, இந்த ஜிங்குது ஏபிசி இந்த முக்கோணத்துடைய சென்ட்ராய்டு, அந்த இடத்துல நடுக்கோடு சந்தின்னு சொல்கிறோம். இப்போ மொத்தம் உங்களுக்கு நாலு முக்கோணம் தெரியும், ஏபிசி அப்படிங்கிறது பெருசு. இப்போ உள்ளுக்குள்ளே மூணு முக்கோணம் தெரியும், ஏஜிபி ஒன்று, பிஜிசி ரெண்டு, சிஜிஏ மூணு. இந்த மூணு முக்கோணத்தினுடைய பரப்பளவும் சமன்னு நிரூபிக்கணும். அதாவது ஜிஏபி ஜிபிசி ஜிசிஏ அதனுடைய பரப்பளவு ஏரியா எப்படி இருக்கும், மூணுமே சமமாக இருக்கும்னு நிரூபிக்கணும். அது ஒன்று. அதுக்கப்புறம் இது எதுக்கு சமம் அப்படின்னா, இந்த பெருசாக ஏபிசி இருக்குங்களா, அந்த பெரிய முக்கோணத்தை மூணால் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மதிப்பு கிடைக்குமோ அந்த மதிப்பு தான் இந்த மூணும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது மூணும் ஈக்குவல்னு சொல்லி நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் பெருசாக மூணால் டிவைட் பண்ணி என்ன கிடைக்குமோ அதுதான் இந்த மூணுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், டயக்ராம் பார்த்தா தெரியும், ஏபிசி தான் பெருசு, இந்த பெரிய இந்த ட்ரையாங்கிள் தான் மூணு பார்ட்டாக பிரிச்சிடுறோம். அப்போ இந்த மூணு பார்ட்டு ஈக்குவலாகவும் இருக்கும். அதே போல் இந்த மூணையும் கூட்டினா என்ன கிடைக்கும் நமக்கு, இந்த நம்ம பெருசு நமக்கு கிடைச்சிரும். அப்போ பெரு இந்த மூணு ஈக்குவலாகவும் இருக்கணும், அந்த மூணையும் கூட்டினா பெருசு கிடைக்கும் நமக்கு. ஸோ அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ ஏபிசிடி இஸ் எ ட்ரையாங்கிள், ஏபிசி என்பது முக்கோணம், ஜி இஸ் எ சென்ட்ராய்டு, ஜி என்பது ஒரு நடுக்கோட்டு சந்தி அப்படின்னு மாதிரி எடுத்திருக்கோம். ஓஜி வெக்டர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பத்தாவதுலேயே படிச்சிருக்கோம், நடுக்கோட்டு சந்தி அப்படின்னு படிச்சிருக்கோம். சென்ட்ராய்டுனா ஃபார்முலா, இந்த மூணுனுடைய மதிப்பையும் கூட்டி மூணால் வகுத்துட்டு இது கிடைச்சி நமக்கு. அப்போ ஏபிசி அதனுடைய பொசிஷன் வெக்டர்ஸ் நிலை வெட்டினது, இது ஓஏ, இது ஓபி, இது ஓசின்னு எடுப்போம். அப்போ மூணு பொசிஷன் வெக்டரையும் கூட்டி மூணால் எடுப்போம்னா ஓஜி கிடைக்குது, ஜியினுடைய பொசிஷன் வெக்டர், ஜியினுடைய நிலை வெட்டர் நமக்கு கிடைச்சது. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஜிஏபி ஒன்று மட்டும் சொல்கிறேன், அதே போல் சிமிலர்லி மீதி ரெண்டு நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஜி அதாவது இந்த இடத்துல ஜிஏபி ஜிஏபி இந்த ட்ரையாங்கிள் மட்டும் இப்போ கணக்கு மனசுக்குள்ளே வைங்க, மற்றது ரெண்டையும் மறந்துடுங்க. இந்த இதையும் மறந்துடுங்க, இதையும் மறந்துடுங்க. இப்போ ரெண்டையும் மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜிஏபி மட்டும் வைங்க. இதனுடைய பரப்பளவு என்னது, ஏதாவது ரெண்டு பக்கத்தை குறுக்கு பெருப்பு இருக்கணும், முன்னாடி ஒரு 1/2 போடுறாங்க. அப்போ 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏவை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த இடத்துல பண்ணுறங்க, ஏஜி வெக்டர் கிராஸ் ஏபி வெக்டர் போடலாமா, அதாவது வெர்டெக்ஸ் இந்த முனைப்புள்ளி, அதாவது பெரிய ட்ரையாங்கிளோட முனைப்புள்ளி ஏங்களா அதை நிலையாக வச்சுட்டேன். அப்போ ஏஜி வெக்டர் கிராஸ் ஏபி, அப்போ இந்த சைடையும் இந்த சைடையும் நான் குறுக்கு பெருக்கு பெருக்கி மாடுலஸ் போட்டேன்னா இந்த பரப்பளவு கிடைச்சிடும் நமக்கு, இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவு நமக்கு கிடைச்சிருது, இந்த பரப்பளவு நமக்கு கிடைச்சிருதுன்னு வச்சுக்காங்களேன். ரைட். ஸோ அப்போ இந்த ஏஜி கிராஸ் ஏபி தெளிவாக பார்த்துக்காங்க, இதில் பொசிஷன் வெக்டர் மாற்றணும். பொசிஷன்னா ஏஜிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ஓஜி மைனஸ் ஓஏ எழுதலாமா, ரெண்டாவது பாயிண்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதலாம். அடுத்து ஏபி எப்படி எழுதலாம், ஓபி மைனஸ் ஓஏன்னு எழுதலாம், ரெண்டாவது பாயிண்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ அதை தான் மாற்றிருந்துருக்கோம் அப்படின்னு கவனிங்க. அது ஏஜி கிராஸ் ஏபி இங்கே மீண்டும் எழுதிருக்கோம், ஏஜிங்கிறது ஓஜி மைனஸ் ஓஏன்னு எழுதலாம். இந்த ஏபி நமக்கு அப்படியே இருக்குது, நமக்கு வெர்டெக்ஸ் அது கேபிட்டல் ஏ கேபிட்டல் பிங்கிறது பெரிய ட்ரையாங்கிள் வெர்டெக்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே வச்சிட்டோம். எனக்கு இருந்தாலும் மாற்றினா திருப்பி மாற்றினாலும் திருப்பி இப்படி தான் மாற்றி வரணும். ஸோ அதனால் அப்படியே வச்சிட்டோம். ஓஜி மைனஸ் ஓஏ, ஓஜிக்கு எனக்கு மதிப்பு தெரியும், என்னது ஓஏ ப்ளஸ் ஓபி ப்ளஸ் ஓசி பை 3 மைனஸ் ஓஏ இருக்குது, கிராஸ் ஏபி அப்படியே வெளியே இருக்குது. இந்த 3-ஐ கிராஸ் பண்ணி இங்கே மைனஸ் பண்ணால் 3OA வந்துடுமா, மற்றபடிக்கு இதெல்லாம் அப்படியே கொண்டாந்துட்டே இருக்கிறீங்க, இந்த இடம் மட்டும் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க, மற்றலாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஓஏ ஒரு டைம், இந்த இடத்துல மைனஸ் 3OA, அப்போ 3 டைமில் ஒரு டைம் ஆட் பண்ணால் மைனஸ் 2 டைம் இருக்குமா, இது கொஞ்சம் மாற்றுறீங்க. ஓபி ப்ளஸ் ஓசி முன்னாடி இருக்குது,
மைனஸ் மூணு டைமில் இங்கே ஒரு டைம் அப்படின்னா மைனஸ் ரெண்டு டைம். இந்த மைனஸ் ரெண்டு டைமில் கொஞ்சம் இந்த ஓபிக்கு பக்கத்தில் ஒரு டைம் ஓஏவும் இந்த ஓசிக்கு பக்கத்தில் ஒரு டைம் அந்த ரெண்டு டூ டைம்ஸ் ஓஏவை இங்கே ஓஏ இங்கே ஒரு டைம் இங்கே ஒரு டைம் பிரிச்சிட்டோம். கொஞ்சம் ஆன்சர் வர வைக்கிறதுக்காக கொஞ்சம் பிரிச்சிட்டோம். ஓபிக்கு பக்கத்தில் ஒரு மைனஸ் ஓஏ, ஓசிக்கு பக்கத்தில் மைனஸ் ஓஏ. இந்த கிராஸ் ஏபியில் அப்படியே இருக்குது. ஓபி மைனஸ் ஓஏன்னு எழுதிக்கலாம், தாராளமாக ஏபின்னு எழுதிக்கலாம். இந்த ஏ முன்னாடி போட்டு பிஏ தாராளமாக எழுதிக்கலாம். அப்போ ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டாச்சு. ஓசி மைனஸ் ஓஏவை ஏசின்னு எழுதிக்கலாம். ஏ முன்னாடி போட்டு சி பின்னு எழுதிக்கலாம். இந்த கிராஸ் ஏபி அப்படியே இருக்கட்டும். இந்த ஏபி உள்ளே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா, ஏபி கிராஸ் ஏபின்னு ஒன்று வந்துடும், ப்ளஸ் ஏசி கிராஸ் ஏபின்னு ஒன்று வந்துடும். உங்களுக்கு தெரியும் கிராஸ் ப்ராடக்டில் ரெண்டு வெக்டர் ஒரே மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு ஆன்சர் ஈக்குவல் டு ஜீரோ. அதெல்லாம் பார்த்துருப்போம். ஐ கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஜே, கே கிராஸ் கேரா, ரெண்டு வெக்டர் சிமிலராக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் அதனுடைய குறிப்பிட்ட மதிப்பு ஜீரோ எப்பயுமே. அப்போ இது ஜீரோன்னு ஆகுது. அப்போ மீதி இருக்கிறது என்னது, இந்த இடத்துல பார்த்துங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏசி வெக்டர் கிராஸ் ஏபி வெக்டர்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு மாற்றம் இங்கே போனீங்க. இந்த இடத்துல கீழே ஒரு காமனாக தெரிஞ்சிங்களா, அந்த த்ரீயை வெளியே எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா த்ரீ இன்ட்டு டூன்னு ஆகும் சிக்ஸ்னு வெளியே வந்து அந்த த்ரீ வெளியே கொண்டு போயிடுறான். அப்போ வெளியே சிக்ஸ் சிக்ஸ் ஒன் பை சிக்ஸ் ஒன் பை சிக்ஸ்னு ஃபாலோ பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒன் பை சிக்ஸில் ஒரு ஒன் பை த்ரீ வச்சுட்டு ஒரு டூ உள்ளே கொண்டு போயிருங்க. ஏன்னா ஃபார்முலாக்காக அப்போ இந்த சிக்ஸை த்ரீ இன்ட்டு டூன்னு பிரிக்கலாம். அப்போ த்ரீ டூ சார் அப்படிமே பிரிச்சிட்டோம். ஏன் டூ உள்ளே கொண்டு போட்டோம் அப்படின்னா, இது கவனிங்க, இது எதாவது ஃபார்முலா மாதிரி தோணுது பாருங்கள். இந்த ஒன் பை த்ரீ அப்படி இருக்கட்டும், ஏசி வெக்டர் கிராஸ் ஏபி வெக்டர் முன்னாடி ஒரு ஒன் பை டூ. அப்போ ஒன் பை டூனா இந்த இடத்துல ட்ரையாங்கிளோடைய ஏரியா குறிக்கும். ஏசி வெக்டர் கிராஸ் ஏபி, ஏசி ஏபி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது ஏசி, இது ஏபி. அப்போ பெருசுனுடைய ஏரியாவா, பெரிய ட்ரையாங்கிளோடைய ஏரியாவா, பெரிய கூட நடை பரப்பளவா. ஏசி வெக்டர் கிராஸ் ஏபி அப்படின்னா பெரிய ட்ரையாங்கிளோட, அந்த பெரிய அதாவது ட்ரையாங்கிளோட ஏரியானா ரெண்டு சைடை மல்டிப்ளை பண்ணுங்க முடிஞ்சு போச்சு. அப்போ ஏசி வெட்டுற கிராஸ் ஏபினா பெரிய முக்கோணத்துடைய பரப்பளவா. எது பெரிய முக்கோணம், ஏபிசி தானே பெருசு, அதை தான் இந்த இடத்துல ஏபி கிராஸ் ஏசி அப்படி மாதிரி நமக்கு ஆன்சர் வந்துருக்கு. அப்போ ஏசி கிராஸ் ஏபினா இது பெரிய முக்கோணத்துடைய பரப்பளவு. அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி, அப்போ முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவுன்னு எழுதிக்கிறீங்க. ஆனால் இது எதுக்கு ஈக்குவல், ஒன் பை த்ரீக்கு ஈக்குவல். அப்போ இது இது என்ன பண்ணுறீங்கன்னா, இதை மூணால் டிவைட் பண்ணால், அதாவது இது மூணில் ஒரு பங்கு, அதாவது இந்த இடத்துல இந்த பரப்பளவை மூணால் வகுத்துட்டிங்கன்னா கிடைக்கிறது இந்த முக்கோணத்தினுடைய பரப்பளவாக இருக்கும். நமக்கு ஜிஏபியினுடைய பரப்பளவாக இருக்கும். ரைட், இதே ப்ரொசீஜர் அப்படியே மாறாமல் மீது ரெண்டுக்கு ப்ரூஃப் பண்ணணும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஜிஏ ஜிபிசி, அப்போ ஒன் பை டூ ஜிபிசினா உள்ளுக்குள்ளது பாருங்க. இந்த ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் பாருங்க, ஜிபிசி அப்படின்னா இந்த இந்த ட்ரையாங்கிளுடைய பரப்பளவு, இந்த முக்கோணத்தில் பரப்பளவுனா இந்த இடத்துல ரெண்டு சைடு தான், இந்த ரெண்டு சைடு மல்டிப்ளை பண்ணுங்கள் பிஜி கிராஸ் பிசி, இந்த ரெண்டு பக்கத்தையும் போயிருக்குன்னா இந்த சின்ன முக்கோணத்தினுடைய பரப்பளவு நமக்கு கிடைச்சிருது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் பிஜி கிராஸ் பிசி, பிஜிங்கிறது ஓஜி மைனஸ் ஓபின்னு போடுங்க. இந்த பிசி அப்படி இருக்கட்டும், ஓஜியை ஓஏ ப்ளஸ் ஓபி ப்ளஸ் ஓசி பை த்ரீ போட்டாச்சு. இந்த ஓ மைனஸ் ஓபி, இந்த த்ரீயை கிராஸ் பண்ணால் மைனஸ் த்ரீ டைம்ஸ் ஓபி. அப்போ இந்த ஒரு டைமில் மைனஸ் த்ரீ டைம்ஸ் போனால் மைனஸ் டூ டைம்ஸு, மைனஸ் ரெண்டில் ஓஏவுக்கு ஒரு டைம் கழிச்சிருங்க முன்னாடி, இந்த ஓசிக்கு பக்கத்தில் ஒரு டைம் பிரிச்சுருங்க. அப்புறங்க அந்த ரெண்டு டைம் ஓபியில் முன்னாடி ஓஏவுக்கு பக்கத்தில் ஒரு ஓபியும் ஓசிக்கு பதில் ஒரு ஓபியும், ஓஏ மைனஸ் ஓபின்னா அது ரெண்டாவது பாயிண்ட் முன்னே போடுங்க பிஏ மாறும், ஓசி மைனஸ் ஓபினா இது பிசின்னு மாறும். வெளியே பிசி அப்படி இருக்கட்டும், இது உள்ள மல்டிபிள்னா பிஏ கிராஸ் பிசி, இது உள்ள மல்டிபிள்னா பிசி கிராஸ் பிசி, ரெண்டு வெக்டர் ஒரே மாதிரி தான் ஆன்சர் என்ன ஆகும் ஜீரோ. அப்போ மீதி என்ன இருக்குது, பிஏ கிராஸ் பிசி, பிஏ கிராஸ் பிசி எங்கே இருக்குது பாருங்கள், பாருங்கள் இது பி. அப்போ பிஏ அப்படின்னா இந்த பெரிய சைடு, பிசி இதுவும் பெரிய சைடு, அப்போ பெரிய ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சதா. அப்போ பெரிய ட்ரையாங்கிள் தான் பிஏ கிராஸ் பிசி, அதாவது ஏதாவது ரெண்டு பக்கத்தை மல்டிப்ளை பண்ண அவ்வளோதான். அப்போ பிஏ கிராஸ் பிசி இருக்குது, அப்படின்னா பெரிய முக்கோணம் தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஆனால் முன்னாடி என்ன இருக்குது, ஒரு ஒன் பை சிக்ஸில் ஒரு ஒன் பை த்ரீ வச்சுட்டு அந்த ஒன் பை டூ உள்ளே கூட போயிட்டோம். அப்படின்னா இது வந்து பெரிய முக்கோணத்தினுடைய பரப்பளவு, ஏபிசியினுடைய ஏரியாவை மூணால் டிவைட் பண்ணிட்டோம். இதே போல் தான் ஜிசிஏ ஏனுடைய ஏரியா கண்டுபிடிச்சினா அதே அதே போல் நமக்கு வருது. அப்போ சொல்ல போனால் அந்த மூணு எப்பருக்கு நமக்கு ஈக்குவல், அப்போ மூணு ஈக்குவல் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டோட்டலாக இது வந்து மூணு ஏ அந்த பெரிய ட்ரையாங்கிளை மூணு சின்ன ட்ரையாங்கிளுடைய ஏரியாவை பிரிக்கலாம். ஆனால் அந்த மூணையும் கூட்டினீங்கன்னா அது பெருசு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த லாஸ்ட் ஆன்சர் கொடுத்துருப்போம். ஃப்ரம் ஒன் கமா டூ கமா த்ரீ என்ன சொல்கிறப்போனா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஜிஏபி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஜிபிசி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஜிசிஏ.
அந்த சின்ன ட்ரையாங்கிளினுடைய ஏரியா மூணு எப்பருக்கும் சமமாக இருக்கும். ஆனால் அந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்குல்ல, அந்த ஏபிசியை மூணால் டிவைட் பண்ணதுக்கு இது மூணு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிருக்கோம். ரைட். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு கான்செப்ட் கொஞ்சம் வேறமாக இருக்கும், அதை அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.